இன்னைக்கு 18வது பாசுரம் உண்டு மத கலிட்டன் ஓடாத தோல்வலியும் நந்தகோபாலன் மருமகளை நப்பினாய் அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரமும் ரொம்ப ஒரு அழகான பாசுரம். இதுல நூலோட்டமான கருத்து என்னன்னா, ஒரு மதம் கொண்ட யானையை போன்ற ஒரு தோல் வலிமை உடைய நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய். கோழி கூற சமயம் ஆயிடுத்து, குயில்லாம் கூவின்னு இருக்கு, சீக்கிரம் எந்திரு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசம். இதுல வந்து நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் அப்படின்னு சொல்றதை பார்க்கும்போது, இந்த நந்தகோபாலன் அப்படிங்கிறது 16, 17, 18 மூணு பாசுரத்திலையுமே வரும். மூணு பாசுரத்திலையுமே வந்து நந்தகோபாலன் வந்து எம்பெருமான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது வந்து ஆச்சாரியனுக்கு கொடுக்குற ஒரு பாங்கு அந்த இந்த பாசுரத்தில், இந்த மூணு பாசுரங்கள்லையும் பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு பழக்கம், நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு பழக்கம் வந்து திருமணமாகாத பெண்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னாருடைய தந்தையின் மகள் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னாருடைய மருமகள், அது வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், இல்லை அவளை பற்றி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆகட்டும், அப்படி சொல்கிற பழக்கம் இருக்குது. இதுதான் வந்து சீதையை வந்து ஹனுமன் கிட்ட தன்னை பற்றி சொல்லிக்கும் போது, நான் வந்து தசரதனுடைய மருமகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிப்பான். அது மாதிரி நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான ஒரு வரலாற்று சான்றுகளோட நம்மளுடைய கலாச்சார ஒரு சான்றோட இருக்கும் இந்த பாசுரம். ஆனால் இதுக்கு பின்னால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த மருமகளே அப்படின்னு சொல்றது வந்து நந்தகோபாலன் அப்படின்னு சொல்றது வந்து நாராயணன் தான். மருமகளே அப்படின்னு சொல்றது வந்து இந்த பாசுரம் வந்து திருமகளை எழுப்புற மாதிரியான பாசுரம். ஏன்னா திருமகளுடைய அருள் வேணும் நம்ம ஃபர்ஸ்ட், அந்த திருமகளுடைய கருணை கண் நம்ம மேல படணும். ஸோ திருமகளை வந்து எழுப்புற மாதிரியான பாசுரம் இது. மருமகளே அப்படின்னா நாராயணனுடைய உடம்புல ஒரு மறு மாதிரி இருக்கிற நற்பின்னை அப்படின்னா அதை வந்து ரெண்டா பிரிக்கலாம், நல் பிளஸ் பின்னை அப்படின்னு. மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள் நல்ல செயல்கள் எல்லாத்துலேயும் பின்னி பிணைஞ்சிருக்கிற மருமகள், மருவை போல ஒட்டி கொண்டிருக்கிற மருமகளே அப்படின்னு இங்க வந்து தாயாரை பத்தி சொல்றாங்க. சக்கர பொங்கலுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு கந்தர் அரிசி ஒரு பிடி வந்து பைத்தம்பரம் அதை களைஞ்சு வச்சிருக்கேன், வெள்ளை வந்து 1.5 கொஞ்சம் ஜாஸ்தியா 1.5 2 கூட போட்டுக்கலாம், நெய் முந்திரி பருப்பு திராட்சை வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறேன், அரிசி களைஞ்சது வச்சு வேகட்டும், வெள்ளை அதுல போட்டுட்டு நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் பாகு வைப்பேன், கொஞ்சம் பாகு வைப்பேன். ஆமா, இங்க வர மைத்துனன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் இப்படிதான். மைத்துனம் அப்படின்னா எப்பவுமே ஒன்றாக இணைவது, திருமகளோட எப்பவுமே ஒன்றாக இணைந்த நாராயணனை பத்தி இங்க சொல்றது மைத்துனம். மைத்துனம் அப்படின்னா ஒன்றாக இணைஞ்சு இருக்கிறது. குழஞ்சிருத்து இப்போ வெள்ளப்பாக இதில் கலந்துடலாம், நைவிட்டு திராட்சை முந்திரி எல்லாம் வறுத்துருக்கோம், அதையும் இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரியான பொருள்களை சிந்திக்கும் போது இந்த கோழி குயில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, இந்த கோழி அப்படிங்கிறது வந்து பக்தி இல்லாதவர்களுடைய சத்தம், குயில் அப்படிங்கிறது பக்தி உள்ளவர்களுடைய நாம சங்கீதம். இந்த பக்தி இல்லாதவர்களுடைய இந்த சத்தம், அவர் சொல்றது இந்த சத்தம் அதுதான் வந்து இந்த லோகத்தில் வந்து இறைஞ்சு கிடக்குமா, அது வந்து நிறைய இருக்குமா. இந்த குயில் போன்ற ஒரு சங்கீதம், நாம சங்கீர்த்தனம், இந்த நிழல்ல பெருமாளனுடைய நிழல்ல இருந்த வியாசர் வால்மீகி போன்றவர்களுடைய அந்த நாம சங்கீர்த்தனம் வந்து நமக்கு எப்பவும் கிடைக்காது, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும், நம்ம அதை தேடி போகணும் அப்படிங்கிற அண்ணன். சக்கரை பொங்கல் ஆயிட்டு இப்போ ஏலக்காய் பொடி போட்டுட்டு நெய் விட்டு ஏற்றிடுறேன்.
இந்த பதினெட்டாவது பாசுரத்தை வந்து ராமானுஜருக்கு உகந்த பாசுரம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ராமானுஜர் வந்து ஒரு சமயம் பிக்ஷை கேட்டு ஒரு வீடாக போகும்போது அவருடைய குரு பெரிய நம்பியோட வீடு வரும்போது பெரிய நம்பியோடைய மகள் பிக்ஷை எடுத்துட்டு வரும்போது அப்படியே ஸ்ரீதேவியாவே பார்த்தா. இந்த பதினெட்டாவது பாசுரம் சொல்லிகிட்டே வரும்போது கரெக்டாக பெரிய நம்பி வீடு வரும்போது அங்கே வந்து பதினெட்டாவது பாசுரம் படிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து பெரிய நம்பியோட பொண்ணை பார்த்துட்டு அப்படியே ஸ்ரீதேவியை பார்த்த மாதிரி அப்படியே திருமகளே பார்த்த மாதிரி அப்படியே லயிச்சு போயிட்டாராம் அந்த பதினெட்டாவது பாசுரத்தில். அதனால் அவர் வந்து இந்த பதினெட்டாவது பாசுரம் வந்து ராமானுஜருக்கு உகந்த பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விசேஷம் என்னென்னா, இது வந்து பதினெட்டாவது பாசுரம் கரெக்டாக திருமகளை பற்றி திருமகளை எழுப்புகிற பாசுரம். இந்த பதினெட்டில் அமைஞ்சது வந்து அது தானாக அமைஞ்சதா என்னன்னு தெரியலை. எப்படின்னா பதினெட்டு அப்படின்னா கூட்டுத்தொகை வந்து ஒன்பது. இந்த ஒன்பதோட சிறப்பு எப்படின்னா எதை வச்சு இதை கூட்டினாலும் எதை வச்சு இன்னொரு நம்பரை வச்சு கழித்தாலும் வர கூட்டுத்தொகை வந்து ஒன்பதாக தான் இருக்கும். அதான் இந்த ஒன்பதோடைய சிறப்பம்சம். அதே மாதிரி திருமகள் மகாலட்சுமியோடைய கருணை அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே மாறாது, எப்பவுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தில் வந்து பெருமாள் வந்து மோகினி அவதாரத்தில் இருக்கும்போது பக்தர்கிட்ட கேட்டாராம், நான் மோகினி அவதாரத்தில் வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் திருமகள் மாதிரியே இருக்கேனா அப்படின்னு பக்தர்கிட்ட கேட்டான். பக்தர் சொன்னால், ஆமாம் அப்படியே பார்க்குறதுக்கு திருமகள் மாதிரியே இருக்கேன், ஆனால் ஒன்றே ஒன்றும் அந்த கண்ணில் வந்து கருணை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எங்கள் தாயாருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னாலாம். அதே மாதிரி மகாலட்சுமி வந்து என்றைக்கும் எல்லார்ட்டையும் வந்து கருணை பொழிவுகள். அந்த பாசுரம் வந்து கரெக்டாக பதினெட்டில் அமைஞ்சது வந்து நிஜமாகவே ஒரு ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயந்தான். தேங்க்ஸ்.